வணக்கம் நேயர்களே, மிஷன் 2024 அண்ணாமலையின் அரசியல் இதுல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணாமலையுடைய அந்த வீடியோக்கள், அண்ணாமலையுடைய அந்த மெசேஜ் வந்து நம்ம தொடர்ந்து மக்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். மக்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, அதுக்காக உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசியல்ல நிறைய புதிய தலைவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி மாற்றம் தரக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா அவர்களுக்கு அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து திமுகவிடமிருந்து வந்ததில்லை. இன்றைக்கு திமுக அண்ணாமலையை இவ்வளோ தீவிரமா வந்து அவங்க எதிர்க்கிறது கூட காரணம் என்ன? இன்றைக்கு திமுக பாத்தீங்கன்னா அண்ணாமலையை மட்டும் எதிர்க்கவில்லை, அண்ணாமலைக்கு மட்டும் கஷ்டங்களை கொடுக்கறது இல்லை. அவர் குடும்ப உறுப்பினர்கள், அவர் குடும்பத்தை சார்ந்த அவர்களுடைய தாய் தந்தை, அவருடைய சகோதரி, அவருடைய மனைவி, மனைவியினுடைய தாய் தந்தை, எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை கொடுக்கறாங்க அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப மன கஷ்டப்பட்டு வந்து சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்றார், எதனால திமுக இந்த அளவுக்கு ஒரு ரியாக்ட் பண்றாங்க, ஏன் இந்த அளவுக்கு பயந்து இருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. எனக்கு மோடிஜியினுடைய அரசியல் பிடிச்சிருக்கு. அதனால ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு கிராமத்திலிருந்து வந்து எல்லா டிஸ்கம்ஃபர்ட்டையும் அதிகரிக்கிறேன். இந்திய அரசியல்ல நீங்க சொல்லுங்க சார், நான் அரசியலுக்கு வந்து என்னை மாதிரி அடி வாங்கின ஒரு அரசியல்வாதி நீங்க இந்திய சரித்திரத்துல காட்டு, டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும். பர்சனல் லைஃப் அது இது, பேப்பர்ல டிவில இவன் என்ன பண்ணா, அதை என்ன பண்ணா, அண்ணாமலை யாரோட பேசா, எங்க போனா, எந்த கார்ல ஏறினா, அண்ணாமலை சுத்தன, டே ஒன்ல இருந்து 18 மாசம் என்னை மாதிரி ஸ்க்ரூட்டனி பண்ண அரசியல்வாதி ஒருத்தர் இந்தியா நீங்க காட்டுங்க. ஏன் காமன் மேன் ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்கா எதிர்பண்டாவன? எப்படி ஒரு காமன் மேன் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வர முடியும்? காமன் மேன் எப்படா கிராமத்துல இருந்து வந்து சென்னைக்கு வந்து, சென்னைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இந்த ஊருக்கு நான் வந்து 20 வருஷம் ஆகும். காலேஜா இருக்கும்போது இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிட்டு வந்து மெரினா பீச் அதெல்லாம் காட்டியிருக்காங்க எனக்கு. அதுக்கப்புறம் 10 வருஷம் நான் போலீஸ்ல இருந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஒய்ஃபுக்கு சென்னைக்கு சம்பந்தம் இல்லை, ஏன் போர்ஸ் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் சார், என் குழந்தைங்களை ஏன் போர்ஸ் பண்ணி சென்னை ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன். அவங்க தோட்டம் எங்க இருக்கு, காடு எங்க இருக்கு, இவங்க சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க, அப்பா அம்மா எங்க இருக்காங்க, இவங்க நெருங்க உறவினர்கள் எங்க, சென்னை எங்களுக்கு யார் சார் இருக்காங்க? நோபடி, நாட் ஈவன் எ சிங்கிள் பர்சன். எதுக்கு இவ்வளவு தூரம் அப்படியே வாழ்க்கைய தேர்த்தெடுத்து ஒரு 600 கிலோமீட்டர் தள்ளி வந்து சென்னை மாநகரத்துல சம்பந்தமே இல்லாம சென்னை சிட்டிக்கு வெளியே, இங்கதான் வாடகை கம்மியா இருக்கு, இந்த வீட்டுல இருக்க சார், சிட்டிக்குள்ள போனா 2 லட்சம் ரூபாய் வாடகை, நீங்க வீட்டுக்கு 2 டைம் வந்திருக்கீங்க, ஏன் இந்த வீட்டுல இருக்க, வாடகை குறையும், வாடகை குறை, வாடகை குறை. சோ தி பாயிண்ட் ஐ அம் ட்ரைங் டு மேக் இஸ் சார், ஐ அம் புட்டிங் மை செல்ஃப் இன் தி லைன். நீங்க அமெரிக்கன் ஃபுட்பால்ல பாத்தீங்கன்னா, யூ ஹேவ் டு புட் யுவர் செல்ஃப் இன் தி லைன், அப்பதான் உங்களுக்கு பிளாக் கிடைக்கும். நீங்க முன்னாடி போய் டிஃபென்ஸ் உங்க மேல அடிக்காம நீங்க சைடுல இருந்து கமெண்டேட்டர் பண்றதுக்கு நான் அந்த கட்சிக்கு வரல சார். ஓ சூப்பராக இருக்கிறது, தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டுல ஊழல் பெருத்து விட்டது, தமிழ்நாடு, அதுக்காக நான் கமெண்டேட்டர் இல்ல, ஐ அம் எ பிளேயர். நடு கிரவுண்ட்ல, சென்டர் கிரவுண்ட்ல டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்கேன். நீ வந்து முதல்ல யாரா பாக்கலாம், 18 மாசமா உங்களோட இன்டெலிஜென்ஸ் இருக்கான், உங்களோட ஸ்டேட் போலீஸ் இருக்கு, என் குடும்பத்தையே நீ ஆராய்ஞ்சிட்ட, குடும்பத்தையும் ஏதோ மக்கள் சாதாரண நினைச்சாங்க அண்ணாமலை வந்து டிஎம்கே, டிஎம்கேங்கிறது 4 பேர் சார். ஐ எம் அப்போசிங் த பவர்ஃபுல் ரெஜிம் இன் த வேர்ல்ட். பணபலம் இருக்கக்கூடிய ஒரு படை, ஒரு காண்டாமிருக மாதிரி எப்படி வேணாலும் சண்டை போடு, யார வேணாலும் முதிக்கும். ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்ல இத்தனை டிஒஎஸ்பி, இத்தனை எஸ்பி இருக்க, ஒரே வேலை அண்ணாமலையை பத்தி ஒரு டேட் கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா, ஒரு விஷயத்த சொல்லுங்கப்பா. அவர் எப்படி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் 10 வருஷமா லஞ்சமே வாங்காம எப்படி ஒருத்தர் இருப்பான், காட்டுப்பா. அண்ணாமலை சொத்து, அண்ணாமலை குடும்பம், அண்ணாமலை அப்பா, அண்ணாமலை அம்மா, அண்ணாமலை கிராமம், அண்ணாமலை சொத்து எங்கேயாச்சும் வாங்கியிருப்பானாப்பா? ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் இருக்கே, ஒருவேளை அண்ணாமலை மாநில தலைவரா வந்ததுக்கு அப்புறம் சொத்து வயசு வாங்கியிருப்பானாப்பா? அதை கண்டுபிடிங்கப்பா, எத்தனை இன்டெலிஜென்ஸ், எத்தனை அதை தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் இவ்வளவு தைரியமா உங்கள்கிட்ட இன்டர்வியூல பேசுறேன்னா, எனக்கு என் லைஃப் பத்தி தெரியும். நான் இதை பேசலினா தமிழ்நாட்டுல எப்பொழுதுமே ஆல்டர்னேட் கட்சிக்கு இங்க வேலை இல்லை. எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ண தெரியும், யாரோ ஒரு பெரிய தலைவர் போய் கூட கும்பிட்டு போட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கூட்டணியில் இருந்துகிட்டு ஒரு எம்பி தொகுதி, ஒரு எம்எல்ஏ தொகுதி வாங்கி ஜெயிச்சிடலாம். அதுக்கு நான் சத்தியமா வரல சார், அதை விட நான் இழந்தது பெய்து நிம்மதி இழந்திருக்கின்றேன்.
அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டங்களை வந்து அனுபவிக்கிறார், அதாவது நம்ம வெளியில பாக்குறது இந்த பத்திரிகையாளர்கள் அவர் மேல வந்து ஒரு தாக்குதல் நடத்துறாங்க, நிறைய வந்து அவர் மேல வந்து அவதூறுகள் வந்து சொல்றாங்க, இது வந்து மக்களுக்கு தெரியக்கூடிய பிரச்சனை. ஆனா தெரியாம பின்னாடி எவ்வளவோ கஷ்டங்களை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறார். அதாவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, நல்ல ஒரு சம்பளத்துல இருக்கிறாரு, நல்ல ஒரு பதவியில இருக்கிறாரு, கர்நாடகத்துல அவரை வந்து மக்கள் வந்து அப்படி வந்து தூக்கி வச்சு பாராட்டக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஆனா அந்த வேலையை விட்டுட்டு தமிழகத்துக்கு நல்லது செய்யணும், நான் பிறந்த ஊருக்கு, என்னுடைய மண்ணுக்கு, என்னுடைய மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஆனா திமுக இவரை வந்து ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறாங்க. இதற்கு முன்னாடி பல அரசியல்வாதிகள் வந்திருக்கிறாங்க, அதாவது பாமகல பாத்தீங்கன்னா அந்த நிறுவனருடைய மகன் வந்திருக்கிறாரு, அதே மாதிரி மதிமுக அவருடைய மகன் வந்திருக்கிறாரு, பலருடைய மகன்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, சினிமா துறையிலிருந்து வந்திருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தமிழக அரசியல்ல யாராவது வரணும் அப்படின்னா அவங்களுக்கு குடும்ப அரசியல் கம்பெனி இருக்கணும். ஏற்கனவே உனக்கு கம்பெனியை நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கியா, ஏற்கனவே உனக்கு அரசியல் கம்பெனி இருக்கா, அதுல வேணா நீ வரலாம், நீ வந்து சினிமா துறையில இருக்கியா அங்கிருந்து வேணா வரலாம், அப்ப வந்து நாங்க தேவையான அளவுக்கு உன்னை வந்து எதிர்ப்போம், பின்னாடி வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்துல இவ்வளோ காலமா இருந்த ஒரு ஃபார்முலா. மக்களுக்கே தெரியும், ஓ இவர் வந்து நம்மளுக்கு மாற்றத்தை கொடுக்க போறார் அப்படின்னு நினைப்போம், அவர் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து நான் யாரை எதிர்க்கிறேன்னு சொன்னாரோ அவருடைய வந்து ஒரு கூட்டணி வைப்பார். இந்த மாதிரியான ஒரு கூட்டணி கூட்டுக்கலவாணித்தனம் தான் நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அண்ணாமலையை வந்து ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்திருக்கிறாரு, அண்ணாமலைக்கு அரசியல் பேக்ரவுண்ட் கிடையாது, அண்ணாமலை குடும்பத்துல வந்து யாருமே அரசியல் கம்பெனி நடத்தினவங்க கிடையாது, இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்திருக்கார், அரசு இயந்திரம் எப்படி இயங்கும் அப்படிங்கறது அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ வந்து அதிகாரியா இருந்திருக்க அந்த வேலையை ஒழுங்கா பார்க்க வேண்டியதானே, நீ ஏன் இன்னைக்கு அரசியலுக்கு வர, ஏன் உனக்கு இந்த வேலை அப்படின்னு தொந்தரவுக்கு மேல தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், அரசியல் அப்படின்னா ஐயோ அது ஒரு சாக்கடைப்பா, அதுல வந்து நம்ம போகவே முடியாது. எந்த ஒரு தாய் தந்தையும் தன்னுடைய மகனோ மகளோ அரசியலுக்கு போகணும்னு விரும்பவே மாட்டாங்க, ஏன்னா அந்த அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த சாக்கடையை வந்து ஹேண்டில் பண்றதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சில குடும்பங்கள் இருக்கு. ஆனா இன்றைக்கு அண்ணாமலை அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய இளைஞர்கள் நான் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, நிறைய தாய் தந்தையர் வந்து என்னுடைய மகனோ மகளோ வந்து அண்ணாமலை மாதிரியான ஒரு அரசியல்வாதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளா ஆயிடுறாரு, அவர் வந்து ஒரு ரோல் மாடல் ஆயிடுறாரு. நாளைக்கு என்ன ஆகும், நிறைய இளைஞர்கள் வருவாங்க, நிறைய படித்தவர்கள் வருவாங்க, அப்ப இந்த குடும்ப கம்பெனி நடத்துறவங்களுக்கு அது வந்து பெரிய பிரச்சனையா வந்து சேரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாமலையை இவர்கள் தொடர்ந்து எதிர்க்கிறாங்க, பல கஷ்டங்களை வந்து கொடுக்கறாங்க. அதாவது நீ கட்டி இருக்கிற வாட்ச் என்ன வேலை அப்படின்னு கேட்கறாங்க, இவர் வந்து பிளைட்ல போனா இவர் எமர்ஜென்சி டோரை திறந்துட்டார், அதாவது எந்த மாதிரியான சாக்கு போக்குகள்லாம் சொல்ல முடியாதோ, மக்கள் நம்ப மாட்டாங்களோ அந்த மாதிரியான சாக்கு போக்குகளை சொல்லி மக்களை வந்து நம்ப வைக்கிறாங்க. ஆனா மக்கள் வந்து இது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும், ஏன் இதை செய்யறாங்க, அண்ணாமலை எதற்காக பாடுபடுகிறார், அண்ணாமலை ஏன், ஏன்னா அவர் அதே ஐபிஎஸ் பதவியில இருந்திருந்தார்னா இன்னொரு 20 வருஷம் வேலை செய்வார், ஒரு பெரிய பதவிக்கு போவார், அவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட அவர் வந்து அரசாங்கத்துல வந்து வேலை கொடுப்பாங்க. அந்த மாதிரியான திறமையும் தகுதியும் உடைய நேர்மையான ஒரு அதிகாரியா இருந்திருக்காரு. இன்னைக்கு கூட அவர் வந்து ஓபன் சேலஞ்ச் பண்றாரு, 10 வருஷம் நான் ஐபிஎஸ் இருந்திருக்கேன், என் மேல ஏதாவது ஒரு டர்ட் இருக்கா, ஒரு ரூபாய் எங்கேயாவது வாங்கியிருக்கானா அப்படின்னு நீங்க நிரூபிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அரசியல்ல நான் வந்து நேர்மையா இருக்கேன், நீ நேர்மையான் கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் அண்ணாமலையா தான் இருக்கிறார். சோ மக்கள் இதை புரிஞ்சுக்கணும், வரக்கூடிய காலங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும், அண்ணாமலையின் தலைமையில் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை காண வேண்டும், உங்களுடைய ஆதரவோடு தமிழகத்தில் நிச்சயம் மாற்றத்தை காண முடியும். அடுத்த வாரம் மேலும் ஒரு தலைப்பில் மிஷன் 2024 அண்ணாமலை அரசியலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.